கத்தரிக்காய் கதை. ஒரு வீட்டில் ஜான், ஜேம்ஸ் என்ற இரு சிறுவர்கள் இருந்தார்கள். இருவரும் சுறுசுறுப்பானவர்கள். பள்ளியை விட்டு வந்தவுடன் ஏதாவது வேலை செய்ய பார்ப்பார்கள். ஜான் சற்று பெரியவனாக இருந்தபடியால் தன் அப்பாவுடன் சிறு தூரத்தில் உள்ள தோட்டத்திற்கு சென்று அங்கு ஒரு சிறிய கத்தரி தோட்டம் போட்டான். ஜேம்ஸ் தன் வீட்டுக்கு பின்புறமே ஒரு சிறிய கீரை தோட்டம் போட்டான். ஜானும் அவன் அப்பாவும் ஆலயத்திற்கு சரியாக போக மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமையில் கூட தோட்டத்திற்கு சென்று விடுவார்கள். ஜானின் அம்மா அவ்வப்போது, "உன் அப்பா தான் கோயிலுக்கு வர சொன்னால் வரமாட்டார். நீயாவது தம்பியுடன் ஓய்வு நாள் பள்ளிக்கு சென்று வரக்கூடாதா? பார், தம்பி எவ்வளோ ஒழுங்காக ஓய்வு நாள் பள்ளிக்கு சென்று விட்டு என்னுடன் ஆலயமும் வந்து விடுகிறான்" என எச்சரிக்கும் போதெல்லாம் அவன் அப்பா, "ஏன் அவன் மீது கோபப்படுகிறாய்? அவன் நல்லபடியாய் கத்திரை தோட்டம் போட்டுள்ளான். அந்த காய்கள் எல்லாவற்றையும் காணிக்கையாய்தானே வைக்கப் போகிறான்" என்றதும் ஜான் உடனே, "ஆமாம் அம்மா, எல்லா காய்களையும் காணிக்கையாக ஆலயத்தில் ஏலம் போட கொடுக்க போகிறேன்" என கூறினான். உடனே ஜானின் அம்மா, "வேதத்திலே பலியை காட்டிலும் கீழ்ப்படுதல் தான் முக்கியம் என போடப்பட்டுள்ளது. ஆகவே காணிக்கையை விட ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்து கொடுக்கும் காணிக்கை தான் தேவனுக்கு பிரியமானது" என சொன்ன போதிலும் ஜான் தன் தகப்பனின் ஆதரவுடன் அம்மா சொல்ல கேட்காது இருந்தான். சில வாரங்களுக்கு பின் ஆலயத்தில் போதகர், "இந்த மாதம் வரும் எல்லா ஞாயிறும் காணிக்கையாக யாரும் எதையும் கொண்டு வரலாம், அவை ஏலம் போடப்படும்" என கூறப்பட்டது. உடனே ஜான் தன் தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காயை ஒரு கூடை நிரம்ப கொண்டு போனான். அதுபோல அவன் தம்பி ஜேம்ஸ் தன் கீரை தோட்டத்திலிருந்து கீரை கொண்டு போனான். ஏலம் விடப்பட்டது. எல்லோரும் கத்திரிக்காயை ஆவலுடன் வாங்கி சென்றார்கள். ஜேம்ஸ் கொண்டு வந்த கீரை அவ்வளவாக ஏலம் போகவில்லை. ஜானுக்கு ஒரே உற்சாகம். ஜேம்ஸ் சச்சு மன வருத்தத்துடன் வீடு சென்று, "அம்மா, நான் ஓய்வு நாள் பள்ளி சென்று என்ன பயன்? உங்களுடன் ஆலயம் வந்தும் என்ன லாபம்? ஓய்வு நாள் பள்ளிக்கும் ஆலயத்திற்கும் சரியாக வராத அண்ணன் கத்திரிக்காய்க்கு எவ்வளவு மதிப்பு? என்னுடையது 5 ரூபாய்க்குத்தான் போனது. அண்ணனுக்கு 20 ரூபாய்க்கு மேல் போனது" என ஜேம்ஸ் குறை கூறி கொண்டான். அம்மா உடனே, "அப்படி நினைக்காதே தம்பி, அவனும் உன் அண்ணன் தானே. அவன் மேன்மைப்பட்டால் உனக்கும் மகிமைதானே. எப்படியும் உன் கீரையும் விற்று போய்விட்டது அல்லவா?" என அம்மா ஜேம்ஸை தேய்ச்சினார்கள். மறுவாரம் வந்தது. ஜான் அதிக உற்சாகத்துடன் தான் போட்ட செடியில் உள்ள கத்திரிக்காய் எல்லாம் பிடுங்கி கொண்டு போனான். ஜேம்ஸ் நம்பிக்கை குறைந்தவனாய் சிறிதளவு கீரை மட்டும் கொண்டு போனான். அன்றும் வழக்கம்போல் ஏலம் விடப்பட்டது. எல்லாரும் கீரையை மட்டும் எடுத்தார்கள். "இன்னும் கீரை இல்லையா?" என எல்லோரும் ஜேம்ஸை கேட்டார்கள். போதகர் ஆச்சரியப்பட்டு சபை மக்களை பார்த்து, "என்ன, சென்ற வாரம் எல்லாரும் கத்திரிக்காயை வாங்கினீர்கள், இந்த வாரம் யாரும் கேட்பதாக இல்லையே" என கேட்டதும், "கத்திரிக்காய் வேண்டாம், பயங்கரமாக கார் அடிக்கிறது. சென்ற வாரம் அந்த கத்திரிக்காய் போட்டு அதற்காக செலவு செய்த பருப்பு மசாலா எல்லாம் நஷ்டம்" என ஜானையும் பார்த்து வருத்தத்துடன் கூறிக்கொண்டே, ஜேம்ஸின் கீரை அதிக ருசியாக இருந்தது என அந்த ஜேம்ஸ் கொண்டு வந்த கீரை போக சில ஜேம்ஸ் வீடு வரைக்கும் சென்று வாங்க சென்றனர். ஜான் தன் அம்மா கடந்த காலத்தில் சொன்ன புத்திமதிகளை உணர்ந்து தன் கத்திரிக்காய்கள் எல்லாம் தங்கள் மாட்டுக்கு போட்டான். தான் நட்டிய கத்திரி செடிகளையும் பிடுங்கி எரிந்து போட்டுவிட்டு ஒழுங்காக ஓய்வு நாள் பள்ளிக்கும் ஆலயத்திற்கும் செல்ல தீர்மானித்தான். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. யாத்திராகமம் 20:8.